அபிவீரவன். இப்போ நம்ம கொளத்தூர் ஷோரூம்ல தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம கோலர் பிராண்டில் வர ஒரு கம்ப்ளீட் பாத்ரூம் சொல்யூஷன் லைக் க்ளாசெட்ஸ், வாஷ் பேசின், மிரர், தென் டைவர்டர்ஸ், ஆந்தம் டிஜிட்டல் ஃபோர் வே டைவர்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அவருடைய ஷவர்ஸ், அதில் ஹேண்ட் ஷவர் என்ன யூஸ் பண்ண போகிறோம், இது மாதிரி ஒரு கம்ப்ளீட் பாத்ரூமில் வர கம்ப்ளீட் சொல்யூஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம டிஸ்பிளேல ஃபஸ்ட் பார்க்க போகிறது வந்து க்ளாசெட் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் க்ளாசெட் டிசைன் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளே இருக்கிறது கோலர் பிராண்டில் வர வைவ் டிசைன் தான். வைவ் டிசைனில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளே பிளாக் கலர் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ க்ளாசெட், சீட் கவர், ஒரு கன்சீல்டு டேங்க், ஒரு புஷ் பிளேட், இதுதான் ஒரு க்ளாசெட்டுடைய காம்போ செட்டு வரும். இந்த க்ளாசெட்டுக்கு வந்து உங்களுக்கு சீட் கவர் வந்து சாஃப்ட் க்ளோசிங் சீட் கவர் கொடுத்துருப்பாங்க. இதில் கலரிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே பிளாக் இருக்குது, இது தவிர உங்களுக்கு வந்து இண்டிகோ ப்ளூ ப்ளூ கலர் வரும், தென் ஒயிட்டு, மூணு கலர்லேயுமே உங்களுக்கு வந்து ரெண்டு கலர் ப்ளஸ் ஒரு ஒயிட்டு இது ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. இதே ஃபேமிலியில் உங்களுக்கு வாஷ்பேஷனும் கிடைக்கும், சேம் வைவ் சீரீஸ்லேயே வாஷ்பேஷனும் கிடைக்கும். இந்த க்ளாசெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் கவர் வந்து உங்களுக்கு சாஃப்ட் க்ளோசிங் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் சைடில் பார்த்தீங்கன்னா இன்விசிபிளாக இருக்கும், போல்டு வந்து விசிபிள் தெரியாது, இன்விசிபிள் போல்டு கொடுத்துருப்பாங்க. ஃபிக்ஸிங் வந்து வெளியே தெரியாதனால அந்த போல்டில் தண்ணிப்பட்டு ரெஸ்ட் ஆகிற ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு இருக்காது. இப்போ சீட் கவரில் வந்து ஒரு ஆன்டி மெக்கரிபியல் உங்களுக்கு ஒரு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அழுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் சேராது, ஆன்டி மெக்கரிபியல் கோட்டிங் இருக்கிறதுனால நார்மல் சோப் ஆயில் போட்டே க்ளீன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்போம். ப்ளஸ் சீட் கவரில் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் 90 டிகிரியில் வச்சு கார்னரில் ஜஸ்ட் புல் பண்ணிங்கன்னா சீட் கவர் தனியாக வந்துடும், நம்ம எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப வச்சு லாக் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் சீட் கவரில் வந்து உங்களுக்கு அடிஷ்னல் ஒரு ஆப்ஷனாக வந்து இந்த இடத்துல நீங்கள் ஃப்ராக்னஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், ஃப்ராக்னஸ் போட்டுக்கலாம், வித் லைட்டிங்கோடு வேறு நம்ம போட்டுக்கலாம், இது கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இது வைவ் சீரீஸ் க்ளாசெட் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் இந்த க்ளாசெட்டில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா ட்ரூ ரிம்லெஸ் கொடுத்துருப்பாங்க. உள்ளே ஃப்ளஷிங் சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட் சர்ஃபேஸ் கொடுத்துருப்பாங்க, உள்ளே வந்து எந்த வித ஃபோல்டபுள் சேனலுமே இருக்காது. மற்ற க்ளாசெட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல உங்களுக்கு அழுக்கு சேராமல் இருக்கும், உங்களுக்கு ஒரு சேனல் கொடுத்துருப்பாங்க மற்ற க்ளாசெட்டில், இதில் அந்த சேனல் கூட இருக்காது. ஸோ க்ளீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் புஷ் பிளேட் வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 9 to 10 டிசைன்ஸ் இருக்குது. வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் இல்லாமல் உங்களுக்கு கலர்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, என்ன கலர் வேணால் கூட போட்டுக்கலாம். சப்போஸ் நம்ம பாத்ரூமில் வந்து நம்ம டேப்ஸ் எல்லாமே ரோஸ் கோல்டு தீமில் போகிறோன்னா இதே பிளேட்டில் வந்து ரோஸ் கோல்டு கலரும் கிடைக்கும், பிளாக் தீம்னா பிளாக் தீம்லேயும் கிடைக்கும் உங்களுக்கு. இது தவிர நம்ம வந்து உங்களுக்கு இந்த கிளாஸில் நாங்கள் அட்டாச் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிடேட் அட்டாச் பண்ணியிருப்போம், இது வந்து நம்மளுடைய கஸ்டமைஸ் தான், தேவைன்னா அட்டாச் பண்ணிக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு அட்டாச் இல்லாமல் உங்களுக்கு பிளைனாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட், ரியர் அந்த மாதிரி ரெண்டு விதமாக யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. வயசானவங்க, எல்டர் பீப்புள், ப்ளஸ் உங்களுக்கு ஒரு வீட்டில் வந்து அவங்கள லேடிஸ் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து மெயினாக வந்து உங்களுக்கு இந்த பிடேட் யூஸ் ஆகும். ஏன்னா இதில் வந்து ஃப்ரண்ட் வாஷ், ரியர் வாஷ் ரெண்டுமே இருக்கும். இது ஜஸ்ட்டு எதுக்குமே இது கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா பேட்டரி எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் ஒரு வாட்டர் இன்லெட் மட்டும் இந்த இடத்துல கொடுத்தா போதும் உங்களுக்கு இந்த பிடேட் ஒர்க் ஆகும். ப்ரைஸிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளாசெட் மட்டுமே 28,000 வருது, கன்சீல் டேங்க், புஷ் பிளேட் எல்லாம் சேர்த்து ஒரு காம்போ ஆஃபர் இருக்குது, கண்டிப்பாக ஷோரூம் விசிட் பண்ணுங்கள். அடுத்து வைவ் க்ளாசெட்டோடைய ஃபேமிலியில் வர வைவ் வாஷ்பேஷன் டிசைன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டிஸ்பிளே வந்து சேம் வைவ் வாஷ்பேஷனில் பிளாக் கலர் தான் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து வைவ் ஜியோ, வைவ் கேப்ஷன்லையும் ரெண்டு டிசைன் வருது, ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம டிஸ்பிளேல பார்க்குறது வந்து வைவ் கேப்ஷன் ஒரு டிசைன் தான் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வைவ் கேப்ஷனில் பார்த்தீங்கன்னா சேம் க்ளாசெட்டில் மாதிரி தான், இதுலேயும் உங்களுக்கு பிளாக் அண்ட் ப்ளூ தென் ஒயிட் மூணு கலர் வேரியன்ட் கிடைக்கும். இதிலுடைய வைவ் வாஷ்பேஷனில் வந்து மற்ற டிசைனை காட்டிலும் இதில் என்ன ஒரு ஹைலைட் பார்த்தீங்கன்னா பேசின் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா பாதி பேசின் வந்து உங்களுக்கு கட் பண்ணி இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபுல் வாஷ்பேஷனுடைய ஹைட் வந்து வெளியே விசிபிளாக தெரியாது. நார்மலாக டேபிள் டாப் பேஜின் எல்லாமே உங்களுக்கு 5 to 6 இன்ச்சஸ் வெளியே ப்ரொஜெக்ஷன் இருக்கும், இது வந்து ஒரு 3.5 inches அந்த ஹைட் ப்ரொஜெக்ஷன் இருக்கும். இது இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷல் சொல்லலாம்னா உங்களுக்கு அவுட்லெட் ட்ரெயின் வந்து விசிபிளாக தெரியாது, ஹிடனான மாதிரி இருக்கும். ஸோ ஹிடன் ட்ரெயின் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு உங்களுக்கு விசிபிள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் இருக்கிற மாதிரி தெரியாது, இது வந்து ஒரு நியூ லுக் கொடுக்கும். ப்ளஸ் இது டேப் பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக அங்கேருந்து டால் பாடி மாதிரி டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ டால் பாடியில் வந்து டிஸ்பிளே வந்து ரோஸ் கோல்டு தான் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். நம்ம டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா ரோஸ் கோல்டில் வந்து மேலே ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருப்பாங்க இந்த டேப். இது மாடர்ன் லைஃப்னு ஒரு டேப் இது. ஸோ இது வந்து ஹையர் எண்டில் உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும், ஒரு லுக் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லுக் காமிக்கணும்னு அந்த டிசைன் நம்ம தாராளமாக சஜஸ்ட் பண்ணலாம் கஸ்டமருக்கு. இது ஹாட் அண்ட் கோல்ட் மிக்ஸில் ரொம்ப ஸ்மூத்தான டிசைன் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் இது இல்லாமல் உங்களுக்கு டேப் வந்து எனக்கு ஒன்லி கோல்டு வாட்டர் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வால் மவுண்டட் டேப் மாதிரி பண்ணனாலும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். வால் மவுண்டட்லேயும் நீங்கள் ஹாட் அண்ட் கோல்டு ஒன்லி கோல்டும் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் மேலே கேபினெட் வச்சுட்டு கீழே கஸ்டமைஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு கார்பெண்டரை வச்சு நம்ம என்ன விதமான கலர் வேணும், டோர் வேணும்னு சொல்லி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து உங்களுக்கு கீழே திங்ஸ் வைக்கிறதுக்கும் உங்களுக்கு இடம் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா இது தவிர மிரர் ஒன்று டிஸ்பிளே வச்சுருப்போம். இது மிரர் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஃபாக் இருக்கும், ஆன்டி ஃபாக் இந்த மிரரில் இருக்கும். ப்ளஸ் ஒரு லைட்டிங் எஃபெக்டோட சென்சார் லைட் இருக்கும், சென்சார் லைட்டு வித்து டிஜிட்டல் டைமரோடு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கையை வச்சிங்கனாலே உங்களுக்கு சென்சர்லேயே வந்து இந்த லைட் ஆன ஆரமாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த லைட் வந்து பிரைட்டாகவும், திரும்ப லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த லைட்டுடைய பிரைட்னஸ் வந்து கம்மியாகவும் ஆகும். இந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம பாத்ரூமில் ஸ்டீம் எடுத்தாலும் இந்த லைட்டில் போய் ஸ்டீம் எஃபெக்ட் ஆகும், அந்த ஒரு குவாலிட்டியான மிரர் இந்த கோலர் ப்ராண்டில் கொடுத்துருப்பாங்க வித் டைமரோடு வரும்.
ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு டிஸ்பிளேல லைவாகவே இருக்கு நம்ம டிஸ்பிளேல. இப்போ நம்ம டேபிள் டாப் வாஷ் மிஷின் அங்கே பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இல்லை, எனக்கு வந்து அந்த மாதிரி கீழே கஸ்டமைஸ் பண்ணுறதுக்குலாம் நேரம் இல்லை, டைம் இல்லை, எனக்கு ஆள் இல்லை அப்படின்னு நினச்சவங்களுக்கு தாராளமாக நம்ம ரெடிமேடாக வர கேபினட் யூனிட் சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ ரெடிமேடாக வர கேபினட் யூனிட் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளே வச்சுருக்கிறது வால்நட் கலர். வால்நட் கலரில் ஒரு சிங்கிள் டோர் இருக்கும். இந்த சிங்கிள் டோரை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரேக்ஸ் வந்து ரெண்டு ரேக் இருக்கும். கீழே ஒரு ரேக், சென்டரில் ஒரு ரேக் வைக்கணும், திங்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். இது மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹச்டி ஹெச்எம்ஆர் வுட்னால உங்களுக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ தாராளமாக நீங்கள் பாத்ரூம்குள்ள சஜஸ்ட் பண்ணலாம். தண்ணி பட்டாலும் ஒரு, அதாவது ஆப்போசிட்டில் தண்ணி பட்டாலும் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் வராது. இன்ஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனாலுமே உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான ஸ்டீல் தான் இருக்குது. எஸ்எஸ் 304 தான் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் இந்த ரேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திங்ஸ் வைக்கிற மாதிரி டோருக்கு பின்னாடி வந்து ஒரு சின்ன ஒரு ரேக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ரேக்ஸில் வந்து நம்ம வந்து ஷாம்பு பாட்டில் இந்த மாதிரி லிக்யூட்ஸ் திங்ஸ்லாம் நம்ம பாட்டில்ஸ் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் க்ளோசிங் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த க்ளோஸ் பண்ணுறப்ப அந்த சவுண்டும் உங்களுக்கு வராமல் இருக்கும். இந்த எஜ்ஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கவுனஸ் டிசைன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நார்மலாக நீங்கள் ரெடிமேடாக பண்ணும்போது இந்த கவுனஸ் டிசைன் கொண்டு வர முடியாது, ஷார்ப்பாக தான் வரும். மேலே வாஷ் பேஷனில் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ், ஒரு 2-3 டிசைன்ஸ் போகலாம். நம்ம டிஸ்பிளேல பார்த்துருக்கீங்கன்னா பிரிங்க் வெசல்னு ஒரு மாடல் தான் நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் ஃபோர் ஃப்ரெண்ட்னு ஒரு மாடல் இருக்குது, அந்த வாஷ் பேஷன் கூட நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெரைட்டி தனி, இந்த கேபினட் வாஷ் பேஷன் தனி. நம்ம வாஷ் பேஷன் வந்து வேறு வெரைட்டி வேணாலும் நம்ம போய்க்கலாம், தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். டேப் வந்து உங்களுக்கு நம்ம டிஸ்பிளே ஹாட் உங்களுக்கு மிக்சர் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் எனக்கு ஒன்லி கோல்டு வாட்டர் ஆப்ஷன் தான் இருக்கணும், அந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். இது வால் மோட்னால உங்களுக்கு தர க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து தர க்ளீன் பண்ணுறதுக்கு எப்படியும் உங்களுக்கு கேபினெட்டுக்கும் ஃப்ளோருக்கும் இடையில வந்து ஒரு 4-5 இயர்ஸ் கேப் இருக்கிறதுனால ஃப்ளோர் க்ளீனிங் வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இந்த கேபினெட் செப்பரேட் ப்ரைஸ் வரும், இந்த வாஷ் பேசின் செப்பரேட் ப்ரைஸ் வரும். நம்ம பேசின் என்ன செலக்ட் பண்ணுறோமோ அது பொறுத்து ப்ரைஸ் உங்களுக்கு வேரி ஆகும் சார். இப்போ நம்ம டிஸ்பிளேல பார்க்குறது வந்து கோலர் ப்ராண்டில் வர ஆந்தம் சீரியஸ் மேனுவல் டைவர்டர் தான். ஸோ இந்த டைவர்டர் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளேல வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா 4-அவுட்லெட் டைவர்டர் வச்சிருப்போம். ஸோ 4-அவுட்லெட் டைவர்டரில் வந்து ஒரு தெர்மோஸ்டேட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஒரு கண்ட்ரோல் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த தெர்மோஸ்டேட் என்ன வேலை பார்க்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37 degrees தான் நம்ம ஹியூமன் பாடி தாங்குற அளவு உங்களுக்கு ஹீட் வாட்டர் தாங்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு 37 வந்து ஒரு சைல்டாக கொடுத்துருப்பாங்க. 37 மேலே உங்களுக்கு ஹீட் வாட்டர் எடுத்துக்கணும்னா அங்கே வந்து ஒரு லாக் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அது ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு போனால் தான் 37 மேலே போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு சேஃப்டி லாக் மாதிரி தான் இது யூஸ் ஆகும். அது இல்லாமல் உங்களுக்கு அவுட்லெட் பார்த்தீங்கன்னா 4 அவுட்லெட்ஸ் இருக்கும். இது வந்து ஒரு அவுட்லெட் வந்து 40 லிட்டர் வரும். இதுவே நீங்கள் வந்து 4 அவுட்லெட் யூஸ் பண்ணும்போது 50 லிட்டர் வந்து டிவைடட் 4 மாதிரி யூஸ் ஆகும், 12 லிட்டர் மாதிரி யூஸ் ஆகும். ஸோ ஒரு அவுட்லெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஷவர் வந்து ஒரு அவுட்லெட்டில் 3 ஷவர் மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஒரு 2 வேணாலும் யூஸ் பண்ணலாம், 3 வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் வெர்டிகலாகவும் யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு என்ன பொசிஷனில் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கஸ்டமைஸ் தான், இந்த கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த பாடி ஷவர் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு அவுட்லெட்டில் நம்ம என்ன வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் ஷவர் வச்சுருப்போம். இந்த ஹேண்ட் ஷவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்ளை எல்போ போட்டு அங்கே ஒரு ஹேண்ட் ஷவர் மட்டும் போட்டுட்டு உங்களுக்கு ஒரு ஹேண்ட் ஷவர் ரயில் போட்டுட்டு வச்சுருப்போம். இந்த ஹேண்ட் ஷவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே கீழே வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு கொடுத்துடலாம். இதையே நீங்கள் ஓவர் ஹெட் ஷவர் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹேண்ட் ஷவர் ரயில் ஒன்று டிஸ்பிளே பண்ணியிருப்போம். இந்த ஹேண்ட் ஷவர் பார்த்தீங்கன்னா லைவ் டிஸ்பிளே வந்து உங்களுக்கு ஒரு மாடல் வச்சுருப்போம், ஸ்ட்ரெயிட்னு ஒரு மாடல். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஹேண்ட் ஷவர்லேயும். இது வந்து பிளெயின் சிங்கிள் ஃப்ளோ ஹேண்ட் ஷவர், இதிலே வந்து மல்டி ஃபங்க்ஷன் ஹேண்ட் ஷவர் இருக்குது, அதுவும் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து உங்களுக்கு ஒரு 3rd அவுட்லெட்டில் பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட் ஷவருக்கும் யூஸ் பண்ணலாம். அந்த ஓவர் ஹெட் ஷவர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெயின் ஷவர் மட்டும் வேணும்னா 3rd அவுட்லெட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 4th அவுட்லெட் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு வந்து ஓவர் ஹெட் ஷவர்லே வந்து எனக்கு வந்து 2 ஆப்ஷன் வேணும், ரெயின் ஷவரும் வேணும், எனக்கு மிஸ்ட்டு ஆர் கேஸ்கேட் ஃபால் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எனக்கு மிஸ்ட் ஷவர் வேணும்னா நம்ம இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஆப்ஷனுக்கு ரெயின் ஷவரும், இந்த ஆப்ஷனுக்கு வந்து நம்ம மிஸ்ட் ஷவர் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். தென் இது வந்து எல்லாமே பட்டனில் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப யூஸ் பண்ணுறது ஈஸியாகவே இருக்கும். வாட்டர் வந்து நீங்கள் ரெகுலேட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு கம்மியாக வேணாலும் வச்சுக்கலாம், அதிகமாக வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கிரிப்னஸ் இருக்கும், வாட்டர் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கிரிப்னஸ் இருக்கனால உங்களுக்கு கைப்பட்டாலும் வழுக்காது. உங்களுக்கு இது பட்டன் டைப்பில் இருக்கனால யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இப்போ நம்ம வந்து அந்த ஷவர் ஆப்ஷனை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஓவர் ஹெட் ஷவர் வந்து 2 ஆப்ஷன் இருக்கிற ஷவர் தான் நம்ம டிஸ்பிளேல இப்போ பார்க்குறது. இந்த ஷவர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் லைஃப் அப்படின்ற ஒரு ஷவர் தான். இதில் வந்து டுவெல் ஃப்ளோ ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த டுவெல் ஃப்ளோவில் என்ன ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனில் வந்து ரெயின் ஷவர் ஒர்க் ஆகும், இன்னொரு ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து ரெயின் காலம்னு மட்டும் உங்களுக்கு ஒரு டேப்பில் தண்ணி வந்தால் சென்டரில் மட்டும் தண்ணி வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ 2 ஃப்ளோ இருக்குது இந்த ஷவரில். இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 330x230 சைஸ் இருக்கும். இது வந்து வால் மவுண்டட் ஆம் போட்டு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வரும். இது இல்லாமல் நம்ம சீலிங் ஆமும் பண்ணிக்கலாம், 2 ஆப்ஷனுமே நம்ம அது பண்ணிக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் ஷவரையும் நம்ம பண்ணலாம், அதையும் பார்க்கலாம். இப்போ 2 ஃபங்க்ஷன் ஷவர் வந்து லைவாக எப்படி ஒர்க்காக நம்ம டிஸ்பிளேல லைவாக வச்சுருக்கோம். ஸோ நம்ம டிஸ்பிளேல பார்க்குறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே பிளாக் கலர் வச்சுருக்கோம். இதில் 2 ஃபங்க்ஷனில் இப்போ ரெயின் ஷவராக உட்காது பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் லைவாக. இது இல்லாமல் வந்து இன்னொரு டீப் மசாஜ்னு ஒரு மோடு இருக்குது, அது எப்படி ஒர்க்காது நீங்கள் பாருங்கள். டீப் மசாஜர் பாருங்கள், ஃப்ரண்ட்லேயும் சைட்லேயும் போய் போய் வரும்.
ஸோ இந்த ஆந்தம் டைவர்டரில் கலர்ஸ் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்பிளேல இருக்கிறது குரோம் ஃபினிஷ். இது தவிர கலர்ஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் மேட்டு வரும், ரோஸ் கோல்டு வரும், ஏ ஃப்ரெஞ்சு கோல்டு வரும், தென் பிரான்ஸ் கலர் வரும். இதெல்லாம் ஸோ நம்ம இந்த வீடியோவில் இது வரைக்கும் நம்ம வந்து கோலர் பிராண்டில் வர கம்ப்ளீட் செட்டப் யூனிட் பற்றி தான் பார்த்தோம். ஒரு பாத்ரூமில் என்னென்ன யூஸ் பண்ணலான்னு. இது தவிர நம்ம ஷோரூமில் வந்து மாக்கப் டிஸ்பிளே இருக்குது. ஒரு பாத்ரூமில் ஒரு கிளாசட், ஒரு வாஷ்பேஷன் எப்படி எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம், ஒரு லைவ் டிஸ்பிளே மாதிரி வச்சுருப்போம் ஒவ்வொரு யூனிட்டாகவும். நீங்கள் வந்து ஷோரூமில் லைவாக டிஸ்பிளே நீங்கள் வந்து ஒரு லைவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம எந்தெந்த இடத்துல வால் மவுண்ட் கிளாசட், ஃப்ளோர் மவுண்ட் கிளாசட், தென் டைவர்டர் எங்கெங்கே போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த மாதிரி தான் நம்ம டிஸ்பிளே எல்லாமே பண்ணியிருக்கோம். இது தவிர நம்ம பார்த்த யூனிட் எல்லாமே உங்களுக்கு கிளாசட்லேயும் கலர் ஆப்ஷன் கிடைக்கும், டாப்ஸ் அண்ட் டைவர்டர்ஸ்லையும் கலர்ஸ் ஆப்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு. ஏதாச்சும் நீங்கள் மாஸ்டர் பெட்ரூமில் நீங்கள் கலர்ஸ் போடணும்னா தாராளமாக அந்த மாதிரி நீங்கள் போகலாம். நம்ம ஷோரூம் வந்து கொளத்தூர், நம்ம 200 feet மெயின் ரோட்லேயே இருக்குது. இது தவிர நம்ம ஷோரூம் பார்த்தீங்கன்னா வேளச்சேரி அண்ட் கோடம்பாக்கத்தில் நம்ம பிரான்ச்சஸ் இருக்குது. எல்லாமே லைவ் டிஸ்பிளே நீங்கள் போய் பார்க்கலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் பண்ணி தருவோம். ஷோரூம் வந்து விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.